சலாம் அலைக்கும் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம், நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா கேம்ப்ல ஒரு டூர் போறோம் சரிங்களா. ஜாலியான உல்லாசமான டூர் சரிங்களா. நம்மளால வெளியில எங்கேயும் போக முடியாது, ஏன்னா மாச கடைசி வேற சரிங்களா. என்னாச்சு கே பண்ணார மாப்பிள்ள சமைச்சு இருக்காப்ல கிச்சன்ல, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல, ஆலு கோபி பண்றாப்லயா? சப்ஜி காடி வேற வந்துருச்சு இன்னைக்கு வியாழக்கிழமை, சப்ஜி காடி வேற வந்துருச்சு. அண்ணாச்சி ஆத்மி லோகம் மேல ஆத்மிகோ குச்சு போல அப்கிதற்காயே சிரிப்புதான் மாப்ப, ஒரே சிரிப்பு தான், கொண்டாட்டமா தான் இருப்போம் ஆளு. ஆகா வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். நம்ம அப்படியே நடந்து பொடி நடையா போவோம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, வேற வீடியோ ஒன்றும் எடுக்கல, குக்கிங் வீடியோ ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, வேற என்ன பண்றது? அடுத்து எந்த ரூம் போறோம் அப்படின்னா பாத்துங்க, நேபாள நாட்டுக்கு போலாம். நேபாள் தான் நம்மளால போக முடியல, அதனால நேபாள் ரூமுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ள ஒரு ஆள் தான் இருக்காப்ல, என்ன பண்றாப்லன்னு தெரியல. மாப்பிள்ள கிதர் நேபாள் கா மாப்பிள்ள, நேபாள் இந்தியாக்கா சாமே தூர, நஜிக் பார்டர், இந்தியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கான் நேபாள் சரிங்களா. சரி மாப்பிள்ள என்ன கேட்கணுமோ கேட்டுக்கங்க சரிங்களா. மாப்பிள்ளைக்கு முடி வளர்றதுக்கு ஒரு தைலம் வேற தைச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஒரு ஆகா ஆகா ஓஹோ வெக்க போறாப்ல மாப்பிள்ள. மாப்பிள்ளைக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வேற, பொண்ணு பார்த்துக்கிட்டு ஊரில் நம்மாள் இந்த மாதிரி டாவு, சரியான டாவு, யாராவது இருந்தா சொல்லுங்க சரிங்களா. யாராம் மூணு பேர் இருக்காங்க இந்த ரூமில், இந்த ரூமில் மூணு பேர். ஒருத்தர் ஊருக்கு போயிருக்கான், அவன் ஆளா காணா, இங்கே ஒருத்தருமா அவனே ஆளா காணா சரிங்களா. அடுத்து வந்து நேபாள் முடிஞ்சிருச்சு, நேபாளை சுற்றி பார்த்தாச்சு, சுற்றி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? பாகிஸ்தான் ரூமுக்கு போவோம். மணி 6 மணி தான் ஆகுது, நான் தான் சீக்கிரமாக வந்துட்டேன், இன்னும் யாரும் வேலையை முடிஞ்சு வரல. ஆனால் சவுடாலாக படுத்துருக்காப்புல ஆள், கம்பெனி நல்லா ரூமை கொடுக்கணும், நல்லா கால் மேலே காலை போட்டு சவுடாலாக படுத்துருக்காப்புல பாருங்க. என்ன பண்ணுறது, இந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ஊரில் போய் கஷ்டப்படுவாங்களா யாராவது? கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷமாக இருக்கும் நம்ம ஆள், ஊருக்கு போகணுங்கிற ஆசையை விட்டான் போல. ஆனே காய் வண்டி வந்துருச்சான, எல்லாம் காய் வாங்க போயிட்டாங்க போல. வீடியோ காலிங் நையடா, வீடியோ காலிங் நைய. ஓ செல்ற ஐசா, ரூமா பாத்துங்க நம்ம ரூமா சரிங்களா. அப்படியே ரூம்லாம் பல பலன்னு இருக்கு, நீட்டா இருக்கு ரூம்லாம். வேற விதமான ரூம் என்ன கருப்பையா, கருப்பையாக்கு ரொம்ப வாய் ஓயா ஓவராயி போச்சு கருப்பையாக்கு. என்ன கருப்பையா, கருப்பையா டாடா காமிக்கிறாப்ல, யார் டாடா காமிக்கிறா? துமாரா பி யூடியூப், தும் உஸ்மே கியா கியா டாலத பூரா எவ்ரி திங் தும்கோ கியா சாஹியே வோ மிலேகா, மேரே கோ 50 ரியால் சாஹியே தே தோ, 50 ரியால். மாப்பிள கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட்ல எத்தனை ரன் தெரியுமா உனக்கு மொத்தம்? ஒடியாய் சொல்ல, கிரிக்கெட் மேக்கு எத்தனை ஆத்மீய, கிரிக்கெட் மேக்கு எத்தனை ஆத்மீய கேள்த, கிரிக்கெட் மே அபி 11 கா பிளேயர் பன்தா ஹே. ஓகே நான் நம்ம நேபாளி தோஸ்த், நீ செமஸ்டர் வந்துட்டாப்ல, ஓவர் டைம் பார்த்து வந்திருக்காப்ல. ஏ துர்கா ஹாய் போல, இதர் மேரா தோஸ்தே, ஆப் கியா பண்ண ராஜ், ஆச்சிகர் மடம், மேரா விக்லாயகா, இப்படி ஓசில சாப்பிட்டே அப்படி கிளம்பி ரெண்டு தான் இன்னைக்கு, முளை போட்டு ரெண்டு தான். ஏய் காலி நை தானேகா, பக்கா டே இந்தியா நேபாள் கா தோஸ்து பண்ணாக்கி ரக்னா செய்ய மாலும்
बोल दिया बोल दिया। हाँ सुनिटे समझ रहा आप तुमको क्या चाहिए उधर ஒரே கரைச்சலாக தான் இருக்கான் சரிங்களா, மண்டையை சுரிஞ்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆ மாப்பிள்ள டக்கு டக்குன்னு சமைச்சு விடு. இங்கிட்ட டால் வந்துக்கிட்டு இருக்கு, இது பாருங்க டால் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட இன்னொரு டால் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ள வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காப்புல, சிக்கன் சமைச்சுருக்காப்புல, விருந்தாடி வந்தனால. என்ன மாப்பிள அப்படி தானே, இன்னைக்கு சிக்கன் சமைச்சுருக்கான். இங்கே வேண்டாம் வீடியோவில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓசி ஓசி மே காயகா அச்சா ஹே மாலுமே, ஓசி மே அச்சா ஹே. திருடு தின்னா ருசி அறிகம் உனக்கு தெரியாதா, உன்ன பெத்தவள பார்த்தா. ஆ துர்கா ஜல்தி பண்ணும் ஜல்தி பண்ணும். அங்கிட்டு ஒருத்தர் நைஸ் ஆற எனக்கா டீக்கே நம்ம குழந்தை தொட்டு திறந்து பாத்துக்கிருக்காப்ல, என்ன சமைச்சிருக்கோம் வச்சிருக்கோங்கிற திறந்து பாத்துக்கிருக்காப்ல. ஆ அடுத்த வீடியோல பாக்குறேன். ஓரியக்கு மேரா நேபாளி தோஸ்து தான். ஓஸ்தா நேம் கிஷோர். கிஷோர் கிஷோர் அச்சா ஆத்மீய. பார்த்தோ ஏய், ஊருக்கு போனே கல்யாணம் இல்லையா பண்ணணும் பா கிஷோர், இது பண்ணி விட்டுறாத. இன்னைக்கு நேபாளி ரூம்ல தான் சாப்பாடு. இன்னைக்கு நேபாளி ரூமே ஆயாதா, இஸ்லியே மட்டன் சிக்கன் குச்சி பண்ணார. மட்டன் கோ கேசே பண்ணாயா நேபாள் கா ஸ்டைல் மே. பூரா எக் சாத்மே டால்னேக்கா, பியாஜ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியதான். சிக்கன் குழம்பு வைக்கிறாப்புல, சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியதான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு என்ன பண்ண போகிறாப்புலன்னு தெரியல. கிளைமேக்ஸில் சாப்பிட்லாமா சாப்பிட முடியாதான்னு தெரியல. ஒரு வழியாக சாப்பிடலாம் என்னன்னு தெரியல. ஓசியில் கொடுக்குறாப்புல சாப்பிட்ருவோம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இந்த வாளிக்குள்ள என்னென்ன மசாலா இருந்துச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டாப்புல. இந்த எங்கிட்டு வர கிடக்கு என்னென்னமோ கிடக்கு. பண்ணு பண்ணு வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கோங்க. பண்ணு வந்து சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் இல்லை. பண்ணு வந்து சாப்பிட்றதுக்கு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதான். ஒரு பாத்திரத்தில் அப்படியே எண்ணெயை ஊற்றிக்கங்க. கையில் ஊற்றி அப்படியே குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டுறா, நீ குளிப்பாட்றா. ஜிந்தா தா சித்தா சித்தா ஜிந்தா தாத்தா, ஜிந்தா தா சித்தா சித்தா ஜிந்தா தாத்தா. நல்லா வெங்காயம்லாம் நல்லா பிணைஞ்சுக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் தரங்க. என்ன துர்கா மாஸ்து விட தான் பார்த்துக்குங்க. நமக்கு ஓசியில் கூப்பிட்டுருக்காப்புல சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு வியாழக்கிழமனால. ஒரு பெண பிணைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. நேபாள் ஸ்டைலில் சிக்கன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. கையிலேருந்து அழுக்கையும் சேர்த்து போட்டாப்புல. ஆனால் பெப்பரை கொஞ்சம் போட்டுக்கிறாப்புல. இது வந்து திண்டுக்கல் சிறுமலையிலேருந்து எடுத்தது. துளசிராம், துளசிராம் தெரியுமா தெரியாத, துளசிராமோட காட்டிலேருந்து வாங்கினது. என்ன காஞ்சிருச்சு சீரகத்தை போட்டுக்கலாம். லைட்டாக ரெண்டு சீரகத்தை போட்டு பாருங்கள். சீரகத்தையும் கொட்டி விட வேண்டியதான். கட 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 பிரியாணி இல, பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு விட்டுக்கலாம் சரிங்களா. நேபாள் ஸ்டைலில் பிரியாணி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா சவுண்ட் வராத அளவுக்கு கிண்டிக்கங்க. கிண்டு கிண்டுன்னு கிண்டுங்க. இங்கிட்ட டால் வர வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு முறையான டால் வர ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு எடுத்து அதை கொட்டி விட்ருங்க. அதில் கலக்கி வச்சுருந்தோம்னா மசாலாவோட சிக்கனை கலக்கி வச்சுருந்தோம்னா அதை மொத்தமாக கொட்டி விட்ற வேண்டியதான். இதான் நேபாள் ஸ்டைலு. வேலையும் சிம்பிளாக முடிஞ்சதுண்ணா. ஆனால் என் சமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம போய்ட்டு குளிச்சு லிஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுவோம் சரியா துர்க்கா. நல்லா ஒரு போட்டு கிண்டு கிண்டிருங்க. மசாலாலாம் ஒன்றும் போட தேவையில்லை. அது அப்படி அப்படியே தண்ணியாக வரும், அப்படியே பிரிஞ்சு வரும், தேனாக வரும். அப்படியே கிண்டிக்க வேண்டியதா, கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டணும். தண்ணி ஊற்றக்கூடாதுல துர்க்கா. பானி டாலேக்கா நீ டாலேக்கா? பானி டூ டாலேக்கா. ஆ பானி ஏன் டாலேன்னு கேட்குறான். பானிக்கு நை டாலேக்கா. பானி ஊற்றவே கூடாது, தண்ணினா அலர்ஜி. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அரம்பி விட்ருங்க. ஒரு அரை மணி நேரம் வேகட்டும். அது வாடுக்கு வந்துக்கிட்டு இருக்கட்டும். ரொம்ப வாடுக்கு கிளம்பிட்டேன் நானும் கிளம்புறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சமைச்சிக்கிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு தாதா வந்து அவுள் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. சரியான டேஸ்ட்டு. தாதா தமிழில் ரெண்டு வார்த்தை பேசுங்களேன். தமிழில் ரெண்டு வார்த்தை பேசுங்களேன். சாப்பிட்டியா? ஐயோ ஆள் ஆறு மணி ஆனே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சால்ட்டு போட்டுக்கிருக்காப்புல. ஐயோ
ஒரே கரைச்சலா இருக்கு இந்த வீடியோல. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இங்கிட்டு மாப்பிள்ள காதுல ப்ளூடூத் மாட்டிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல. உள்ள கொண்டு ஓடுறான், ஓடுறா ஓடுறா, இங்க கொண்டு வாடா, இதரா இதரா, உள்ள கொண்டு போயிட்டாப்ல. நம்ம சமையல் வேலைக்கு போவோம். சமையல் குழம்பு என்னாச்சுன்னு தெரியல. பாருங்க எப்படி சவுடாவில் போட்டு உட்காந்துருக்காப்ல. ஆகா தாதா இங்கே பாருப்பா, ஆகா எப்படி சாப்பிட்றாப்புல. அந்த சாப்பிட்றதுக்கு வேற எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியும், ஆனால் இப்போ தாதா பொறி தான் சாப்பிட்டுருக்காப்புல. தாதா இங்கே பாரு ஆத்மீய. கறியிலேருந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நம்ம ஒன்றுமே பண்ணலை. பாருங்கள் அப்படியே வேறு விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, நேபாளி ஸ்டைலில். இந்த பக்கத்து டால் வந்து ரெடி ஆயிருச்சு, அதை தாளிச்சு விட்டு மல்லித்தலை போட்டு இறக்கி தனியாக வச்சாச்சு. இன்னைக்கு வெறியான வேட்டை தான். இங்கிட்டு வந்து நான் ஆனியன் பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்கேன், அதோட ஃபுல் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு இட்லி நடந்துக்கிட்டு இருக்கு, வேலைப்பாடுகள்லாம் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கு வியாழக்கிழமைங்கிறனால. தாதா இட்டி பார்த்துக்கிருக்காப்புல சமையல் கட்டிலேருந்து, என்னடா எப்படா ரெடி ஆகணும்னு பார்த்துக்கிருக்காப்புல. பசிக்குது என்ன தாதா, பசிக்க ஆரம்பிச்சிச்சு தாவா தாக்கு வேற. ரெடியாயிரும் கவலைப்படாத கவலைப்படாத. பாத்தி கட்டிட்டாப்புல, கர்நாடகாவுக்கும் இந்தியாவுக்கும் பாத்தி கட்டிட்டாப்புல, தமிழ்நாடுக்கும் பாத்தி கட்டிக்கிட்டு இருக்காப்புல. உள்ளே பூரா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. தட்டி விடு தட்டி விடு, நீ தட்டி விடு. இங்கிட்ட ஏதோ தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு, இது எதுக்கு? பானி கிஸ்லியே பத்தலா வகையா மோட்டா வகையா தாள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்றைக்கி கரைச்சல் இதுதான், வேறு விதமான கரைச்சல் ஆக போகுது. இன்றைக்கி பக்கோடா இங்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்ட சூடான இட்லி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆவி பறக்குது. துண்டு வேணுமா? வாங்கிக்க வாங்கிக்க. இங்கிட்டு இங்கிட்டு இத கண்டிஷனாக பார்த்துருவான். தால் நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. திரும்ப என்னடா எடுத்து பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? திரும்ப இதில் ஏதோ ரீமேக் பண்ணியிருக்கேன். தால் கெட்டியாக இருக்கா அப்படின்னு. தால் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கிட்ட வந்து சிக்கன் கிரேவி நேபாள் ஸ்டைலில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிடும் போது சரியான கரைச்சல் ஆக போகுது. நாடக்கா காம்ச்சலேகா, தரமான நேபாள் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மாப்பிள்ளை விருந்தாடினால ஆம்லெட் வேற போட போறாப்புல. இந்த போயிட்டு ஆம்லெட்டு, ஆம்லெட்டுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா முட்டைலாம் நல்லா நொறுக்கி வச்சிருக்காப்புல. இந்த மாதிரி தான் ஆம்லெட் போடுவாங்க போல நேபாளில். ஓசியில் கொடுத்தா சாப்பிட வேண்டியதான். இது கேள்விலாம் கேட்கக்கூடாது. முட்டைக்கு வந்து மாப்பிள்ளை தான் ஃபேமஸ்ஸு. ஆம்லெட் போட்டுக்கிருக்காப்புல, தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏன்டா இங்கிட்டு வாக்குவாதம் ஆகிக்கிட்டு இருக்கு? இங்கிட்டு ஒரே சண்டையாத்தையா இருக்கு. ஆம்லேடுக்கு வந்து ஜாஸ் தான் ஃபேமஸ். ஜாஸ் வந்து காட்மண்டூர், காட்மண்டூருக்கு ஆம்லேட் போடுறாப்புல. இன்னைக்கு வேற விதமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை தூக்கி உள்ள போய்க்கிருக்காப்புல. உள்ள போ மாப்பிள்ள, குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா ஒரு மாதிரியே சைஸா தான் நடப்பாப்புல ஆளு, ஒரு மாதிரியே சைஸா தான் நடப்பாப்புல. நேபாள் காட்மண்டூர் ஸ்டைலில் ஆம்லெட் இன்னைக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. வேற விதமாக கொடுத்துருக்காப்புல. மாஸ்டர் இவர் தான். மாஸ்டர் இவர் தான். காட்மண்டுக்கு ஆம்லெட்டு தாஜா தாஜா விட்டுருங்க, ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுருங்க, ஊற்றி விட்டுருங்க. ஆகா இறங்குது இறங்குது, காட்மண்டூர் பூரா இறங்குது. ஆகா ஓடு கூட கிலோ விடுங்க, மொத்தத்தையும் இந்த வரட்டிரு, அப்போ தான் வேறு லெவலாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை கம்மியாக வச்சுக்கணும். மாப்பிள்ளை தோசை கேட்டாங்க, அதெல்லாம் இட்லி ஊற்றின மாவில் ரெண்டு தோசையை ஊற்றி விட்டேன் அவங்களுக்கு. என்ன பண்ணுறது வேற? மாப்பிள்ளை திரும்ப ட்ரை பண்ணிக்கிறா அவளை. மண்டே அடுப்புக்குள்ள விட்றாத மாப்பிள்ளை, மண்டே அடுப்பில் விட்றாத, மண்டே அடுப்பில் விட்றாத சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் திரும்ப திரும்ப மண்டைகளை அடுப்பில் விட்டுக்கிட்டு இருக்கா. திருப்பி விடு திருப்பி விடு. ஆகா ஆகா ஆகா, உன் ஆட்டத்தை பார்க்காதே உட்காந்துருக்கான். சிலுக்குவார்பட்டி சிங்கம் வாயா.
அந்த பக்கம் ஆம்லெட் ஆனு பாத்துக்கிட்டோம்னா அங்க தோசை கருப்பாயிருவாங்க. அப்புறம் தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்த ஆம்லெட் தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கரைச்சலான வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஆ பல்டி நெய் போகா. இதுக்கு தான் சொல்றது மாப்பிள்ள வந்து காட்மண்டு ஒரு ஆம்லெட் பண்ணாரா அப்படின்னு. தவறுங்க சித்த காமிச்சுக்கிருக்காப்புல அக்கா மக்கா போறா போறா நூறுக்குடா நூறுக்குடா. அன்னைக்கு ஓ வீடியோ தான்டா ட்ரெண்டிங்கு ட்ரெண்டிங் வீடியோ ஓ வீடியோ தான். அன்னைக்கு சட்டியவே கொத்துட்டாப்புல அக்கா மக்கா நூறுக்கு பிடிச்ச ஆம்லெட். ஆகா எப்படி மாப்பிள்ளைக்கு மண்டையில முடி மட்டும்தான் இல்ல வேற விதமான குக்கிங்க. காலை பிடி காலை காலை பிடிபட்டுச்சு. ஆகா 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 மாப்பிள்ளை வீடியோ பார்த்துட்டு சொல்லிங்க கொடுத்தா அவ்வளோ கையை சுட்டு பிடிச்சி ஐயோ ஐயோ போச்சே மாப்பிள்ளை கிளி போச்சா. ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட போவோம். வாங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து சாப்பாடு இருந்தால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய் இருகாயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதான். மே நாய்க்கு ஆயகா ஆ போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியதான். மக்களே வெயிட் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே கிளம்பியாச்சு அவ்வளோதான். இன்னைக்கு கத்தாத அண்ணாத்தா ஐயா அப்பா போடு கத்திக்கிட்டு இருக்கா அவளை போட்டு அண்ணாத்த உள்ளுக்குள்ள உட்காந்து தூங்க முடியாம என்ன கிளம்பியாச்சு மக்களே. நேபாளி ரூமுக்கு கிளம்பியாச்சு. சாப்பாடு இல்லைன்னா முடிச்சு விட்டுருவாங்க அவங்க. கிளம்ப வேண்டியதான் அப்படியே. வாங்க அப்படியே போகலாம். அப்படியே பயணத்தை தொடருவோம். இதுதான் நம்ம ரூமு. அப்படியே வெளியில் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரூம் வந்துடும். அப்படியே கேஸ் உள்ள நுழையும். அப்படியே தெரியாத மாதிரி நுழையும். ஆஹா ஓஹோ மாப்பிளா தோஸ்து பூரா போலார தோஸ்து பூரா கூப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட கிளம்புவோம். வாங்க நல்லா குளிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாம் எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தாதா கப்பலாக்கி நிச்சயம் கரோ தாதா. ஆ பூரா ஆகிக்கிட்டு இருக்கு. எல்லாம் எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடுவோமா. எல்லாம் சாப்பிட கிளம்பியாச்சு. எல்லாம் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட வேண்டியதான். ஆ செல்லோ செல்லோ காயகா காயகா. கையெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு. வாங்க சாப்பிட கிளம்புவோம். சிக்கன் பண்ணாப்புல நேபாளி ஊரும் காட்மண்டூர் பக்கத்தில் கட்டுமாவடி நினைக்கிறேன். அவர் வந்து பக்கா காட்மண்டூர் நினைக்கிறேன். காட்மண்டூர் ஆ இவர் வந்து தாதா வந்து மேஸ்திரி. அதாவது எப்படின்னா குக்கிங்கோட ஹெட் இன்சார்ஜ். உள்ளே சப்ஜி கட்டிங்க விஸ்வாஸ் ஆ விஸ்வாஸ் ஆ விஸ்வாஸ் மேன். ஆ வாங்க அப்படியே சாப்பிட கிளம்புவோம். எல்லாம் கை கா கிளம்ப கிளம்பிட்டாங்க. கை காலெலாம் அங்கே ஹாஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். நாளைக்கு டியூட்டி வேறு ஓவர் டைம் வேறு. கையை காலை கழுவிட்டு வந்துடுவோம். வாங்க எல்லாம் வேறு விதமான இதாக இருக்குது. பாருங்கள் தால் ஒயிட் ரைஸு இங்கிட்டு பாஸ்மதி அரிசி இங்கிட்டு நல்லா காட்மண்டூர் ஆம்லெட்டு எல்லாம் பேக்கிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு கொண்டு போகிறதுக்கு பேக்கிங் ஆகிக்கிட்டு இருக்குது. பேக்கிங் போக மிச்சம் மீதி நம்ம சாப்பிட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டியதான். இங்கிட்டு மாப்பிள்ள ஸ்கூல் கிளம்புறாப்புல எல்கேஜி போகிறாப்புல மாப்பிள்ள எல்கேஜி டிஃபன் பாக்ஸ் எல்கேஜிக்கா பச்சாயே மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்து கொஞ்சம் தரமான ஆள் தான். மாப்பிள்ள இங்கே மூஞ்சியா காமியா மாப்பிள வேற விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நடந்துக்கிட்டு இருக்கு. வேற விதமாக பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நேபாளி மாப்பிள்ளையோட உங்களுக்கு இந்த வாரம் எப்படி போச்சு? வெளிநாட்டுல இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஏன் இந்தியால கஷ்டப்பட்டு இருக்கீங்க? கம் டு ரியாத் ஹபீபி
இட்லி தோசை சிக்கன் ஆம்லெட் வேற விதமான சாப்பாடு என்ன பண்ணணும்னா அதை அப்படிதான் போட்டிருக்கேன். இதுல எடிட்டிங் பண்ணல ஒண்ணும் பண்ணல, அப்படியே ரியல் லைவ்ல எப்படி ஓடுமோ அதான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா. அண்ணன் என்ன போட்டோ எடுக்க சொல்லிட்டு திரும்பாடா சும்மா ஜோல்டிங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே ஹாப்பியா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. எல்லாம் சேர்ஸ் பண்ற மாதிரி தட்டை எடுத்து காமிச்சுட்டு இருக்கோம், நல்லா ஜாலியா சும்மா ஜோல்டிங்க கொடுத்து ரூட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இந்தியால ஜாதி மதம் எல்லாம் புடிச்சுக்கிட்டு சாகுறிய அதெல்லாம் தேவையில்ல. வெளிநாட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஹியூமன், மனுஷனா மனுஷனா மதிக்க கத்துக்கங்க, வாழ்க்கையில முன்னேறலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமேலு மேலும் மேலும் வீடியோவை பாருங்க. 70 வயசுக்கு மேல கிழவுமே இருக்காப்புல நம்ம தாதா, அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை முன்னேற்றணும்னு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு ஷேன் கிளாஸ் பிளாக்ஸ் திண்டுக்கல். நம்ம அண்ணன் போட்டோ எடுத்திருக்காப்புல அதை பாருங்க, எவ்வளவு அருமையா எடுத்துருக்காப்புல அப்படின்னு. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு போட்டோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நல்லா ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்து வர காமெடிகளுக்கெல்லாம் நீங்க தான் சிரிக்க தயாரா ரெடியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஒரு கற்பனை இல்லாம இல்ல, ஒரு ரியலா எடுத்தது தான் சரிங்களா. இதுல வேற ஒரு கற்பனையும் கிடையாது. இந்த தம்பி வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல வந்து பாப்பல, அவரு தான். எப்படி இருந்துச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் சொல்றேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.